கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியோட தோல்விக்கு என்ன தான் காரணம், நேற்று என்னடா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. வெல், ஒரு குட் குவஸ்டின் ஃபேஃப் டூப்ளஸி அதை பற்றி நிறைய பேசியிருக்காருங்க. என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உடனடி அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டிங் ஆனாங்க, செம்மையான ஒரு பேட்டிங் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். விராட் கோலி அப்பா அது பழைய ஃபார்ம் அப்படிங்கிறது வந்துருச்சு போல. 2016 கையில் அந்த பிளாக் கலர் பேண்டு போட்டுட்டு அப்படியே எம்ஆர்எஃப் பேட்டோட சும்மா கெத்தாக வருவார் இல்லையா, அதே விராட் கோலியை திரும்பி பார்க்க முடிஞ்சு. செரியான ஷாட்ஸ், ஒவ்வொரு ஷாட்டுமே அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி. ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே இங்கே பாருங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ஷாட்டுமே செம்மையாக இருந்துச்சு. அவருடைய ஃபார்ம் உண்மையாலுமே கிளாஸிங்க. இன்றைக்கு வரைக்கும் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா விராட் கோலி ஒருத்தருக்காகவே சப்போர்ட் பண்ணுற கேங்ஸும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் ஆர்சிபிக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லி ஆகணும். அட் த சேம் டைம் கேப்டன் ஆஃப் த சிப் ஃபேஃப் டூப்ளஸி கலக்கி போட்டாருங்க. அவர்கிட்டையும் இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஎஸ்கே கூட எல்லாம் விளையாடும் போது செம்மையான ஒரு கிளாஸான ஷாட்ஸ் எல்லாம் வச்சிருப்பார் இல்லையா, அது எல்லாமே பார்க்க முடிச்சு. குறிப்பாக ஒரு சிக்ஸ் அடிப்பார், எப்பா 115 மீட்டர் நம்பவே முடியல. இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட்டு ஹையஸ்ட் சிக்ஸர் அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு மிகையாகாது. ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் வந்தார், கொஞ்சம் ஃபார்ம் அவுட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருந்தாங்க, அவரும் கலக்கி போட்டு போயிட்டாரு. ஸோ ஹிஸ்ட்ரியிலேயே முதல் தடவையாக ஆர்சிபியோட டாப் த்ரீ பிளேயர்ஸும் வந்துட்டு 50 அடிச்சது இந்த மேட்ச்சில் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே 211 டார்கெட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், சிராஜ் இருக்காப்பில், டேவிட் வில்லி இருக்காரு, ஒரு மாதிரி எப்படியோ நம்ம வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இனிஷியல் விக்கெட்ஸ் எடுக்கும்போது அதைத்தான் நினச்சோம். ஸோ வந்துட்டு மயர்ஸ் அவுட் ஆனோனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹோப் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கிருந்து தான் வந்தாருந்து தெரியல, மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் போட்டு பிரிச்சுட்டாரு, அவர் ஒரு பக்கம் பிரிச்சா இன்னொரு பக்கம் நிக்கலஸ் போரான் புரட்டி எடுத்துட்டாருங்க. ஸோ ஓவராலாக க்ளோஸ் மேட்ச் கடைசி வரைக்கும் போச்சு. இருந்தாலும் ஃபேஃப் டூப்ளஸி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா உண்மையாலுமே டிசப்பாயின்மெண்ட்டான கேம். இவங்க கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக நாங்கள் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தோம், நல்ல ஒரு பேட்டிங் செட்டப், நல்ல ஒரு டார்கெட் வச்சதுக்கப்புறம் இனிஷியல் விக்கெட்டெல்லாம் எடுத்தோம், மிடில் ஓவர்ஸில் சொதப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேஃப் டூப்ளஸி சொல்லியிருந்தார். இன்னொன்று ரன் அவுட் சான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் என்ன நினச்சாருங்கிறத சுத்தமாக தெரியல. தீப்தி சர்மா மாதிரி ட்ரை பண்ணலாம் நினச்சாரா, அஸ்வின் மாதிரி பண்ணாரா நினச்சான்னு தெரியல. ஆக்சுவலாக அது நல்ல ஒரு முடிவு தான், பட் இருந்தாலும் அவர் பால் ரிலீஸ் பண்ண மாதிரி அந்த ஆக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் அது பண்ணணும். அது பண்ணியிருந்தால் க்ளீனாக ஒரு சான்ஸ் இருந்திருக்கு, சூப்பர் ஓவர் போனக்கான எல்லா வாய்ப்புமே இருந்திருக்கு. அதைத்தான் ஃபேன்ஸ் எல்லாருமே சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கேப்டன் ஃபேஃப் டூப்ளஸி அதை பற்றி தான் பேசியிருக்காரு. உண்மையாலுமே அது ஒரு நல்ல சான்ஸ், அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் போய் வந்துட்டு அந்த மேங்கன் பண்ணியிருந்தார் அப்படின்னா உண்மையாலுமே செம்மையாக இருந்திருக்குங்க. 10 விக்கெட் போயிருக்கும், சூப்பர் ஓவரில் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன நடக்குதோ அது வந்துட்டு வேறு விஷயம், ஆனால் அந்த சான்ஸே மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அவங்க எல்எஸ்ஜி வின் பண்ணதுக்கப்புறம் கௌதம் கம்பீர்கிட்ட இருந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ், க்ரௌடு எல்லாத்தையுமே வாய மூடுங்க அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆர்சிபி ஃபேன் செம்ம காண்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஹோம் மேட்ச்லேயே தோத்துட்டாங்க. ஆக்சுவலாக பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டோ ஒன்றுமே சொல்ல முடியாது, பவுலிங்கையும் ஒன்றும் சொல்ல முடியாது. மிடில் ஓவர்ஸில் என்ன பண்ணாங்க, எங்கே மேட்ச் மாறுச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் தெரியாமல் இப்போ வரைக்கும் தெரியாமல் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. டூப்ளஸியும் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அதைத்தான் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் கொடுப்போம், பட் இருந்தாலும் நாங்கள் எங்கே லாஸ் பண்ணணும் எங்களால் சொல்லவே முடியல, நல்லா போயிட்டு இருந்துச்சு, ரிதம் அப்படிங்கிறத லைட்டாக மாறுச்சு, நிக்கலஸ் புரானோட ஒரு இன்னிங்ஸ் தான் இம்பாக்டை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பர்சனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக வரக்கூடிய மேட்ச் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, இந்த டீம் வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, பேட்டிங்கோட நீங்கள் நினைக்கிறீங்க 200 அடிச்சிட்டாங்க செம்மையான ஒரு பேட்டிங் லைனப் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக டாப் த்ரீ தாங்க இந்த தடவையும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு மேட்ச் கூட மெலிலால டெஸ்ட் ஆகலை. ஸோ எப்பாவது ஒரு மேட்ச் வந்துட்டு மாட்டிட்டாங்க, சேசிங்கில் வந்துட்டு ஒரு 180 அடிக்கணும், ஃபேஃப் டூப்ளஸி விராட் அண்ட் மேக்ஸ்வெல் இவங்க மூணு பேத்தில் யாராவது ரெண்டு பேர் அவுட் ஆகிட்டாலும் கண்டிப்பாக மிடில் ஆர்டர் மேலே ப்ரெஷர் விழுகும், யார் மேட்ச் கொண்டு போகிறான்ங்கிறது தெரியாது. ஸோ பேட்டிங்கும் இன்னும் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, பவுலிங்கில் இன்னும் ஏகப்பட்ட கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஒட்டுமொத்தமாக நல்ல ஸ்குவாடு தான், பட் இருந்தாலும் அங்கங்கே பட்டி டிங்கரிங் பார்க்க வேண்டியது இருக்குது. பார்ப்போம் அப்கமிங் மேட்சஸ் எல்லாம் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வீடியோ கேஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.